ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதனால் உங்கள் செய்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஷின் பேப்பர் ஆட் பண்ணுறேன். அதில் 25 கொஷின் இருக்கும், தமிழில் இருக்கும். இது எதுலேருந்து கொஷின் கேட்டிருக்கேன்னா, ஏப்ரல் 1லேருந்து 8 வரைக்கும் வந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோஸும் டெய்லி மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சரி கொஷின் பேப்பராக செட் பண்ணனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுங்கிறக்காக செட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கொஷின் மட்டும் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 25 கொஷினுக்கு எத்தனை கொஷினுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் ஆன்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம், ஒரு கொஷினுக்கு எப்படி வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, இதெல்லாம் நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தட் அப்கமிங் ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குரூப் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எல்லாத்துக்குமே காமன் தான். கரண்ட் அஃபேர்ஸை இனிமேல் நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் எடுத்து படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ணுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிட்டுலாம் நாங்கள் கிளியர் பண்ணலாம்னு இனிமேல் நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒமிட்டே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை விட்டுட்டு கடைசியில் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க, அதை மட்டும் எழுதி நோட் பண்ணி எழுதலாம் நினச்சிங்கன்னா ஒரு 4 கொஷின் வேணால் அதிகபட்சம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுற லெவலில் அது உதவவே உதவாது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணணுங்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அந்த வகையில் தான் என்னால் முடிஞ்ச ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு வீக்லி டெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எந்த லெவலில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி எனக்குள்ள டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் இருக்குது. முடிஞ்ச லெவலில் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இதுக்கே வந்து பயங்கர டைம் எடுத்துச்சு, ரொம்ப டைம் எடுத்து மெனக்கிட்டு தான் இது பண்ணது. ஏன்னா கொஷின் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன் வேர்ட் டைப்லலாம் கொடுக்குறது இல்லை, ஸ்டேட்மெண்ட் பேஸில் தான் கொஷின் கேட்குறாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்து மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹெக்டிக் தான். ஸோ அதனால தான் வந்து தமிழில் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு சாரி ஃபார் தட், எடுக்காததுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால தமிழில் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது செய்யும் அப்படின்னு சொல்லி தான் தமிழில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்கமிங்கில் நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் இங்கிலீஷில் நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா தமிழில் மட்டும்தான் கண்டினியூ ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் ரயில் பற்றிய தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ தவறான கூற்று, நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, சரியானது கேட்குறாங்களா தவறானது கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பரில் கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ சரியானதாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிட்டு வந்துட்டு மார்க்கை லூஸ் பண்ணுறது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு கொஷின் படிச்சிங்கன்னா எதை பற்றி கேட்குறாங்க, சரியானதா தவறானதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தவறானது கேட்குறாங்கன்னா 4 வந்து 3 சரியாக இருக்கும், 1 தான் தவறாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, இந்திய ரயில்வேக்கு 120 வந்தே பாரத் ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ரஷ்ய நாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது சரி. முதல் வந்தே பாரத் ரயில் சேவை டெல்லி வாரணாசி இடையே 2019 தொடங்கப்பட்டது. சரி. தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை கோவை இடையே தொடங்கப்பட்டது. சரி. அடுத்து பார்த்திங்கன்னா, தற்போது மும்பையில் உள்ள ICF தொழிற்சாலை, மும்பை கிடையாது சென்னை, சென்னையில் உள்ளது தான் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின் கீழ் வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்படுகின்றன. சென்னையில் உள்ள ICF ஃபேக்ட்ரி. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் தப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு டி தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து பொறுத்துக. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐ டேக், புவிசார் குறியீடு. தமிழ்நாட்டில் 11 பொருள்களுக்கு தரதுக்கான ஃபைனல் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, மேக்ஸிமம் கிடச்சிரும். ஸோ அந்த 11 பொருளும் எந்த மாவட்டத்தில் இருக்குது, இல்லை எந்த பகுதிக்கு ஃபேமஸு அப்படிங்கிற, மாவட்டத்தை தாண்டி பகுதிக்கு ஃபேமஸு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதை பொறுத்துக்களை கேட்குறக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ மணப்பாறை முறுக்கு பொறுத்துக்களை கேட்குறாங்க, சரியான இணையை தேர்வு செய்ய கேட்குறாங்க. மணப்பாறை முறுக்கு கரெக்டு, தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றியில் கரெக்டு, கம்பம் பன்னீர் தேசம் கரெக்டு, நெகமம் காட்டன் செல்ல கரெக்டு. ஸோ 4 கரெக்டு. ஸோ டி, ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. அடுத்து பொறுத்துக, இதுவும் பார்த்திங்கன்னா சரியான இணையை தான் கேட்குறாங்க. மயிலாடி பிரம்பு வேலைப்பாடுகள், இது வந்து தப்பு. சேலம் ஜவ்வரிசி கரெக்டு, மயிலாடுதுறை தைக்கால்புரம் கற்சிற்பம் தப்பு, மார்த்தாண்டம் தேனு. எது ரைட்டு அப்படின்னா, மயிலாடிக்கு பார்த்திங்கன்னா கற்சிற்பம், மயிலாடுதுறை தைக்கால்புரத்துக்கு வந்து பிரம்பு வேலைப்பாடுகள்.
ஸோ இதுதான் இதாக இருக்கும். ஸோ 2-4 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொறுத்துக்கை கேட்குறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று ரெண்டாக வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் காட்டிங் கூடி க்வெஸ்சன் பண்ணுவாங்க. ஸோ அதுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆன்சர் அப்படி கொடுத்துருப்பேன். அடுத்து பொறுத்துக்க, எத்தனை இணை சரின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் சரின்னு கேட்கல, இணை ஜோடி. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி தான் போன வருஷம் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து டிஎன்பிசி இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து எந்தெந்த இது சரின்னு கேட்பாங்க, 1-2 சரி, 3-4 சரி, இல்லை 1-3 சரி, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எத்தனை இணைகள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணணும். மானாமதுரை மதுரை மட்பாண்டம் சரி, ஊட்டி வரிக்கி சரி, சோழ வந்தான் வெற்றிலை சரி, அப்போது 1, 2, 3 இணை சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்துட்டு சி, 3 இணை. ஸோ இங்கே இணைங்கிற இது பார்த்துக்கோங்க. இணை கேட்குறாங்களா இல்லை பார்த்திங்கன்னா எத்தனை ஜோடி பேர் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து ஆப்ஷனில் வந்து 1-2 only, இல்லை வந்து 1-3A 2-3 இந்த மாதிரி இருக்கா கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி டைப்லேயும் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அடுத்து இந்தியா வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2023 பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இலக்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 160 லட்சம் கோடி. தமிழ்நாட்டு செம்பொழி பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது, கோயம்புத்தூர். இது டைரக்ட் க்வெஸ்சன் தான், சில க்வெஸ்சன் அப்படி டைரெக்டாகவே கொடுத்துருவேன். சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாடுக்கும் இடையே இந்திய ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது, மலேசியா. ஸோ இந்த நாடு எல்லாமே வந்துட்டு ரூபாயில் தான் பண்ணுறாங்க, ஆனால் ரீசெண்டாக பண்ணது மலேசியாவுக்கு. அடுத்து சமூக நீதிக்கான முதல் தேசிய மாநாடு நடைபெற்ற இடம், டெல்லி. பிடாக்குயிலின் நிக்ஷய் மித்ரா போன்றவை எதனுடன் தொடர்புடையது, இதய நோய், நீரிழிவு நோய், காசநோய், புற்றுநோய். காசநோய் சம்மந்தமாக, ஏன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா காசநோய் உலக காசநோய் தினம் விழிப்புணர்வு நாள்லாம் இது பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் காசநோய் சம்மந்தமாக தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. நிக்ஷய் மித்ரா அப்படின்னா அவங்கள இந்த நோயாளிகளை, காசநோயாளிகளை தத்தெடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இது பண்ணுறது. பிடாக்குலின் அப்படின்னா அது ஒரு மருந்து, டிபிக்கான ட்ரக்கு தான் வந்து பிடாக்குலின். ஸோ இது ரிலேட்டடாக டீட்டெயில்டாக வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஒரே உலகம் காசநோய் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம், இது பார்த்திங்கன்னா வாரணாசி. அடுத்து சமீபத்தில் மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான ராக்கெட்டை பூமியில் தர இருக்கும் சோதனையை வெற்றி கண்ட நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, இஸ்ரோ தான் பண்ணியிருப்பாங்க. மண்டல கவுன்சில் கூட்டம் அரசியல் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்லை ஸ்டாட்டுட்டரி பாடியா அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு. தமிழகத்தில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் எத்தனாவது முறையாக நடைபெற உள்ளது, இதுவரைக்கும் 5 times நடந்திருக்கு, 6th time நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், இந்த வருஷமும் நெக்ஸ்ட் இயரோ வந்துட்டு 6வது முறையாக நடக்கிறதுக்கு நடைபெற உள்ளது. அடுத்து உமாபதி சிவம் எழுதிய நூல்கள், சேக்கிலார் புராணம், திருமுறை கண்ட புராணம், திருத்தொண்டர் புராண சாரம், தில்லை கோயில் புராணம், 4 சரி. டி அமெரிக்காவின் மார்னிங் கன்சர்ன் நிறுவனம் வெளியிட்ட உலக புகழ்பெற்ற தலைவர் பட்டியலில் பார்த்திங்கன்னா முதலிடம் பிடித்தவர் நரேந்திர மோடி, ஏ இந்திய பிரதமர். அடுத்து 16 பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது, கிரண் நாடார், ஆப்ஷன் பி. 2022 ஆண்டுக்கான இந்திய நீதி அறிக்கை நீதி கிடைக்க செய்வதற்கான குறியீட்டில் பெரிய மாநிலங்களின் தரவரிசை, இது எந்தெந்த தரவரிசை ஆர்டரில் எந்த ஆர்டரில் அறிஞ்சிருக்குன்னா கர்நாடகா முதலிடம் கரெக்டு. ஸோ 1, அடுத்து தமிழகம் 2வது இடம், 2, தெலுங்கானா 3வது இடம், 3, குஜராத் 4. ஸோ இந்த கரெக்டாக இந்த ஆர்டரில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் இதை அப்படியே மாற்றி இது பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்து 18 ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் பற்றிய தவறான தொடர், 2016 ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டது சரி. ஸோ 15 வயதிற்கு மேற்பட்ட மகளிர்
ஸோ 18 இது உங்களுக்கு நான் கொஷின் பேப்பர் கீழே இது வந்து கரெக்டாக கொடுத்துருப்பேன். 18 ஸோ 18 வயதுக்கு உட்பட்டவங்க பார்த்திங்கன்னா மகளிர் பட்டியலின பழங்குடியினர் மக்களுக்கு தொழில் முனைவை ஊக்குவிக்கும் திட்டமாக இருக்குது. ஸோ இது 18 மாற்றி நான் உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுவும் சரி. அடுத்து 18 வயதுன்னு இது பண்ணிக்கோங்க. அடுத்து 1,000,000 முதல் 10 கோடி கிடையாது, 1 கோடி. இதுதான் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த க்ரீன்ஃபீல்டு தொழில் முனைவு, சேவைகள், வர்த்தகத்துறைகள், வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்குதல் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு, 1,000,000 முதல் 1 கோடி வரை. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 18 வரணும். நான் இதை வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இது கரெக்டாக தான் இருக்கும், அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து பொறுத்துக்க, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை கேட்குறாங்க. கங்கை கண்ட சோழபுரம், அரியலூர் கரெக்டு, வெம்பங்கோட்டை விருதுநகர் கரெக்டு, துல்கர்பட்டி திருநெல்வேலி கரெக்டு, கீழ்நம்பாடி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ டி தான் வந்து தப்பு. இது பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு பண்ணுறதுக்கு 8 இடங்களை இது பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எத்தனாவது கட்டம்னு பார்த்துக்கோங்க. சரியான இணை, பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை, பூதநத்தம் வந்து தருமபுரி, பட்டறை பெரும்புத்தூர் வந்துட்டு திருவள்ளூர், மேற்கண்ட அனைத்தும் சரி டி. சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள அகரம் குந்தகை உள்ள தொல்லியல் தலங்களில் வந்து எத்தனையாவது கட்ட அகழாய்வு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 9வது. சி 9வது. சமீபத்தில் இந்தியாவில் எந்த மாநிலம் சுகாதார உரிமை சட்டத்தை கொண்டு வந்துள்ளது? ராஜஸ்தான். இது நியூஸில் வந்தது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல, ஆனால் ராஜஸ்தானில் வந்த நியூஸ் வந்திருந்தது. கடலுக்குள் 8,000 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகள் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே அமைக்கப்பட உள்ளது. 30,000 மெகாவாட். தென்னிந்திய இந்தி பிரச்சார சபா இது பற்றின கூற்று பார்த்திங்கன்னா, சென்னை தீ நகரில் பார்த்திங்கன்னா 1918 தொடங்கப்பட்டது கரெக்டு, மகாத்மா காந்தியில் நிறுவப்பட்டது கரெக்டு, மத்திய அரசு நிதியுதவியுடன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்று கரெக்டு, மேற்கொண்ட அனைத்தும் சரி. ஸோ டி தான் சரி. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு. வைக்கம் போராட்டம் பற்றிய தவறான தொடர், சஞ்சார உரிமை கோரி நிகழ்த்தப்பட்ட போராட்டம் சரி, கோயில் நுழைவு பிரகடனம் 1930 வெளியிடப்பட்டது சரி, வைக்கம் போராட்டம் என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா பல அதிகமான சரி. ஸோ இது தனியாகவே கொஸ்டின் வரலாம், பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. பெரியார் தலைமையில் 1924 March 30 அன்று போராட்டம் தொடங்கப்பட்டது, வைக்கம் போராட்டம். இதுதான் தப்பு. யார் தலைமையில்னா டி கே மாதவன் தலைமையில். ஸோ பெரியார்லாம் அதுக்கப்புறமா தான் வருவாங்க. ஸோ நிறைய தலைவர்களை வந்து ஜெயிலில் இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த போராட்டத்தை வந்து வலு சேர்க்கும் விதமாக தான் பெரியாரில் வருவாங்க. அதே மாதிரி இந்த வைக்கம் போராட்டம் சம்மந்தமாக காந்தியை வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஆர்டிக்கல் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. வைக்கம் போராட்டத்தை பற்றி அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா 100வது ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வீக்ஸ்லையும் வந்துட்டு வீக்லி டெஸ்ட்டை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் டைம் இருக்கிற பட்சத்தில். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் எத்தனை மார்க் கரெக்டாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லுங்கள். அதேமாதிரி ஃப்ளூக்கில் எத்தனை அடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி ஃப்ளூக்கில் எவ்வளோ அடிக்கிறீங்க, லக்கில் எவ்வளோ அடிக்கிறீங்கிறதும் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் 20 கொஸ்டின் அடிக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களோட ஃபைனல் ஆன்சர் 20 கரெக்டாக, ஆனால் 20 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்க மாட்டீங்க. சிலதெல்லாம் இது இருக்கலாம் அது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளூக்லலாம் அடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி 15 கரெக்டாக இருந்தால் 5 ஃப்ளூக்கில் அடிச்சிங்கன்னா அந்த இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டில் ஃப்ளூக்கில் நல்லா அடிப்பாங்க, ஃபைனல் எக்ஸாமில் அடிக்க மாட்டாங்க, ஃப்ளூக்கில் அது மொத்தமாக தப்பாயிரும். ஸோ அது உங்களுக்கு எது கரெக்டாக அப்படிங்கிறத இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா, தெரியாமலே லக்கில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அப்கமிங் எக்ஸாமில் பண்ண முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து 20 கொஷின் கரெக்டுன்னு ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் 10 கொஷின் தான் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கும், மிச்ச கொஷின் ஃப்ளூக்கில் தான் அடிச்சிருப்பாங்க, அப்படின்னா வேஸ்ட்டு தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.